بسم الله الرحمن الرحيم الله نحمده دوما ونشكره على هدايته للدين إيانا يا رب صل على خير الورى وعلى آل وصحب ومن والاه إحسانا يا رب وفقنا للعلم وارزقنا نورا وحفظا من القرآن تبيانا واغفر لنا ولمن كانوا يعلمنا ولوالدينا ولشركاء إخوانا السلام عليكم ورحمة الله وبركاته يأجوج ومأجوج آخية كل من يدرخل பற்றி நாங்கள் ஒரு அளவு சுருக்கமாக பார்ப்போம். அவர்கள் நூஹு அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மகன் யாஃபிஸ் என்பவரின் சந்ததியிலிருந்து உள்ள இரு பிரிவினர்கள் ஆவார்கள். இறுதி நாளின் சமீபத்தில் இவர்கள் வெளியே வருவார்கள். கொலை, கொள்ளை, வழிப்பறி போன்ற அநீதங்களால் பூமியில் பெரும் குழப்பத்தை ஏற்படுத்துவார்கள். இதன் பின்னர் ஆட்டுச்சாணங்கள், அதாவது எப்படி அநீதங்களை ஏற்படுத்துவார்கள், நான் ஆரம்பத்தில் முந்தின பாடத்தில் சொன்னது போல் என்னது தண்ணி எல்லாம் குடிச்சிடுவாங்க, மரமட்ட பச்சையாக இருக்கக்கூடிய எல்லாம் சாப்பிட்ருவாங்க. அந்த மாதிரி பூமியில் ஒரு பெரும் கொண்ட ஒரு பஞ்சத்தை அவர்கள் மூலமாக ஏற்பட்டு மக்களுக்கு ரொம்பவுமே சிக்கலான கஷ்டமான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துவார்கள். இப்போ அப்படியாக இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் ஆட்டுச்சாணங்கள் உற்பத்தியாகும் ஒருவித புழு பூச்சிகளினால் இவர்கள் யாவரும் கொல்லப்படுவர். அப்போ ஆட்டு சாணத்தில் இருந்தால்தான் ஒரு புழு பூச்சிகளை உருவாக்கி அதன் மூலமாக இவர்கள் எல்லாம் கொல்லப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்குது. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்வான், ஹத்தா இதா புத்தி ஹத்தி யஜூஜு மஜூஜு வஹும் மின் ஹதபின் சிலூன், இறுதியில் யஜூஜ் மஜூஜு கூட்டத்தாருக்கு வழி திறக்கப்பட்டால் அவர்கள் ஒவ்வொரு மேட்டிலிருந்தும் வெள்ளம் போன்று விரைந்தோடி வருவார்கள் அப்படின்னு என்ன செய்தி இந்த குர்ஆனில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அப்போ ஜூஜ் மௌஜூஜ்னு சொல்லக்கூடிய அந்த கூட்டம் வந்து ரொம்பவுமே மக்களுக்கு தொல்லை கொடுக்கக்கூடிய ஒரு பயங்கரமான ஒரு கூட்டமாகத்தான் இருப்பார்கள். அடுத்ததாக மேற்கு திசையில் சூரியன் உதித்தல், அதாவது சூரியன் வந்து எல்லோருக்கும் தெரியும் கிழக்கு திசையில் தான் சூரியன் உதிக்கிறது, மேற்கில் மறைகிறது. இது பொதுவாக உலக வழக்கத்தில் ஏற்படுத்தி வச்சுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போ இந்த அமைப்பு உலக முடிவு நாள் வரும்பொழுது என்ன நடக்கும்னு சொன்னால், அது அப்படியே மாற்றமாக மேற்கில் இருந்து சூரியன் உதிக்கக்கூடியதாக அந்த சூரியன் வெளியாகும் என்ற கூடிய அந்த விஷயந்தான் மேற்கில் திசையில் சூரியன் உதிக்குது. அடுத்தது தாபத்துல் அர்தல்னு சொல்லக்கூடிய அதிசய பிராணி, அதாவது மறுமை நாள் நெருங்கும் பொழுது பூமியிலிருந்து வெளியாகும் ஓர் உயிரினம், இவர் மீன் இவர் காவிர் என்று மக்களுடன் பேசும். அப்போ அந்த தாம்பத்துள்ளதுன்ற அந்த மிருகத்துக்கு அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், பேசக்கூடிய மக்களோடு பேசக்கூடிய சக்தி அல்லாஹ் தஆலா கொடுக்குறான். நாம் ஆரம்பத்திலே பல பாடங்களை பார்த்த ஒரு விஷயந்தான், அல்லாஹ் நாடினால் எதையும் செய்வான், அவன் நாடியபடி தான் எதுவும் நடக்கும். எனவே அவன் நாடினால் கல்லையும் பேச வைப்பான், மரத்தையும் பேச வைப்பான். கல்லை கொண்டு உதவி செய்வான், மரத்தை கொண்டு உதவி செய்வான். மனிதர்கள் உயிரோடு இருந்தும் எந்த உதவியும் செய்ய முடியாதவனாகவும் மனிதனை முடக்கி போடுவதற்கும் அல்லாக்க முடியும். அதே மாதிரி மனிதர் இறந்தாலும் அந்த மனிதனை கொண்டு மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாக்கக்கூடியதாக அல்லாவுக்கு ஆக்க முடியும் என்று நாம் பல பாடங்கள் பார்த்துருக்கிறோம். அதே விஷயத்தை நாம் இங்கே சிந்தித்து பார்க்கும் பொழுது தாபத்துள்ளவர்கள் சொல்லக்கூடிய அந்த மிருகத்துக்கு அல்லா தாயில் பேசக்கூடிய சக்தியை கொடுக்குறான். இவன் மூமின், இனி மூமின், நீ காஃபிர் என்று சொல்லக்கூடிய அந்த சக்தியை அல்லா தாலா கொடுக்குறான். வைதா வக்கால் கவுலு அலைஹிம் அஹ்ரஜ்னாலஹும் தாபத்தம் மினல் அர்லி துகல்லிமுகும் அன்னன் நாச காணூபி ஆயாத்தினால் ஆயோக்கினோன் அப்படின்ட்டு அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்கிறான். இறுதி நாளை பற்றி நம்முடைய சொல் என்னும் வேதனை அவர்களின் மீது நிகழ்ந்து விட்டால் அவர்களுக்கு பூமியிலிருந்து ஒரு மிருகத்தை நாம் வெளியாக்குவோம்,
நிச்சயமாக மனிதர்கள் நம்முடைய வசனங்களை உறுதி கொள்ளாதவர்களாகி விட்டார்கள் என்று அது அவர்களிடம் பேசும். அப்போ அந்த மனிதர்கள் வந்து சரியான முறையில் ஈமான் கொள்ளலை என்ற அந்த விஷயத்தை எல்லாம் அந்த மிருகம் அந்த ஜாபத்துலன்னு சொல்லக்கூடிய அந்த மிருகம் அந்த பிரயாணி பேசக்கூடிய அமைப்பு இருக்கும் என்பதை அல்லாஹ் குர்ஆனிலும் தெளிவுபடுத்தி விட்டான். எனவே இந்த விஷயத்தை நாங்கள் பார்க்கும் பொழுது இந்த விஷயங்களில் இப்போ கிட்டத்தட்ட இந்த பெரிய அடையாளங்கள் ஒன்றும் இதுவரைக்கும் நாம் காணுறதுக்கு நடக்கலை. சிறிய அடையாளங்களில் பல விஷயங்கள், அதாவது 40 அடையாளங்கள்னு சொல்லப்படுகின்ற இறுதி நாளுடைய அடையாளங்களை பற்றி சொல்லும்பொழுது சில இஸ்லாமிய அறிஞர்கள் தொகுத்து 40 அடையாளங்களாக ஆக்கி தந்திருக்கிறார்கள். அந்த 40 அடையாளங்களை பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட ஒரு 10 தவிர மற்ற எல்லா அடையாளங்களும் நடந்து முடிந்து விட்டன. அதாவது உலகம் முடிவு மிகவும் நெருங்கிவிட்டது என்பதை இவைகள் காட்டுகின்றன என்பதை நாம் உணர வேண்டும். நாம் நினைக்கப்படாத நாம் இன்னும் 10 வருஷத்துக்கு பிறகு 100 வருஷத்துக்கு 50 வருஷத்துக்கு போய் என்ன சந்ததிக்கு நான் அப்படி அப்படி தேடி வைக்கணும், ஏன்னா அவ்வளோ பெரிய சொத்து வைக்கணும் இவ்வளோ பெரிய அப்படின்னு நாம் பிளான் பண்ண முடியாது. ஏண்டா அல்லாஹ்வுடைய நாட்டப்படி எல்லாம் ஒரு கூடிய கதியிலே முடிக்கக்கூடிய ஒரு அமைப்பு உலக முடிவுடைய அந்த நெருக்கம் வந்து கொண்டிருக்கிறது. உலக முடிவுடைய அடையாளங்கள் ஒன்று தான் நேரம் அதிகமாக போகுது. அதாவது வருடங்கள் மாதங்கள் போன்றும் மாதங்கள் வாரங்கள் கிளை அதாவது வாரங்கள் போன்றும் வாரங்கள் நாட்களை போன்றும் நாட்கள் மணிக்கலை மணித்தியாலங்கள் மணிக்கலை போன்றும் அப்படின்னு சொல்லி ஒரு இன்னொரு ஹதீஸில் வரும். அப்போ இந்த அளவுக்கு வேகமாக நாட்கள் நகரக்கூடிய விதமாக அமையும் இது இறுதி நாள் அடையாளத்தில் ஒன்று நாம் இப்போ பார்க்குறோம். அதாவது 2020 இன்றைக்கு 2020 எத்தனை நாம் செப்டம்பர் மாதம் 9ஆம் மாதத்தின் முடிவில் இருக்கிறோம். ஆனால் இப்பொழுது கூட 2019 சில நேரம் நாங்கள் ஏதோ எழுதும்போது போடக்கூடிய அமைப்பு இருக்குது. காரணம் அந்த இப்போ தான் 2019 முடிஞ்சிருது அந்த மாதிரி உண்மை. அதாவது அந்தளவு வேகமாக நாட்கள் போய்கொண்டிருக்கின்ற இன்னும் வேகமாக இந்த வருடம் முடிந்து அடுத்த வருடம் இப்படி வந்து கொண்டே இருக்கின்ற அப்போ இந்த நாட்கள் வேகமாக நகரத் தொடங்குவதும் இறுதி நாளுடைய அடையாளங்கள் உள்ளது. இப்படியாக நிறைய அடையாளங்கள் இருக்கின்றன. எனவே நாம் பார்த்த வரையில் நாம் உங்களுக்கு 10 அடையாளங்கள் சிறிய அடையாளங்கள் சொன்னோம். அந்த 10 அடையாளங்களும் கிட்டத்தட்ட இன்றைக்கு நடந்து முடிந்து விட்டன. இந்த பெரிய அடையாளங்கள் முக்கியமான இந்த விஷயங்கள் இப்பொழுது இதுவரைக்கும் நடந்ததாக இல்லை. இப்பொழுது இதிலே மஹதி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வருகை நமக்கு வரக்கூடிய பெரிய அடையாளங்கள் ஒரு முதலாவது அடையாளமாக இருந்து கொண்டிருக்கும். எனவே நாம் சிந்திக்க வேண்டும், உலகம் அழியப்போகின்றது, மறுமை நாள் வரப்போகின்றது, இந்த இறுதி நாள் முடிந்து இந்த உலகமெல்லாம் அழிக்கப்பட்டு நாம் எல்லாம் திருப்பி மஹ்ஷரிலே ஒன்று கூட்டப்படுவோம் என்ற அந்த அதுக்குரிய எச்சரிக்கை அதுக்குரிய முன்னறிவிப்பு இந்த அடையாளங்கள் எல்லாம் நமக்கு காட்டி கொண்டிருக்கின்றன. எனவே இதை கொண்டு நாம் உணர்ச்சி பெற வேண்டும், விழிப்பு உணர்வு நம்மிடத்தில் ஏற்பட வேண்டும், அல்லாஹ்வின் பக்கம் நாம் திரும்ப வேண்டும், வணக்க வழிபாடுகளை அதிகமாக செய்யக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும். அப்படி மாறி நல்ல முறையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டு அல்லாஹ்வும் ரசூலும் பொருத்தமான அந்த வழிமுறைகளை நாம் பின்பற்றி சரியாக நடந்தால் மட்டும்தான் மறுமையிலே எங்களுக்கு நமக்கு வெற்றி கிடைக்கும். எனவே எல்லோரும் இந்த விஷயத்தை அதாவது இந்த இறுதி நாளின் அடையாளங்கள் என்ற விஷயத்தை தினமும் நீங்கள் என்ன செய்யுங்க, ஒரு முறை தினமும் அதை எடுத்து பாருங்கள். அப்படி பார்த்து வரும்பொழுது உங்களோட மனசிலே தோன்றும் இந்த உலகம் அழியப் போகின்றது. நம் நிலையான பொதுவாக எல்லாருமே எல்லா உயிரினங்களுமே அதனுடைய அந்த காலம் வரும்போது அலை இந்த உலகத்தை விட்டு போய்த்தான் ஆகும். அது பொதுவான ஒரு விஷயம். அடுத்த விஷயம் உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உயிரினங்களாக இப்போ இன்றைக்கு ஒரு ஆள் மூத்தாகிறாரு, நாளைக்கு இன்னொரு ஆள் மூத்தாகிறாரு, நேற்று ஒரு மாடு செத்து போச்சு, நாளைக்கு இன்னொரு யானை செத்து போகும். இது சாதாரண ஒரு ரொட்டேஷனில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அது உலகம் துவங்கிய நாளிலிருந்து நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் இது உலகமே மொத்தமாக அழியப்போகிறது அப்படின்னு சொல்லும் பொழுது நாம் இருக்கக்கூடிய பில்டிங்ஸ் நம்முடைய வீடுகள் நம்முடைய சொத்து சோகம் அதுக்கு இருக்கக்கூடிய அத்தனை செல்வங்களும் அத்தனையுமே மொத்தமாக அழிக்கப்படக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் மிக விரைவில் நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றன. அந்த வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த விஷயத்தை நாம் சரியான முறையில் ஃபேஸ் பண்ணி அதாவது அதிலிருந்து நாம் என்ன செய்யணும், சரியான முறையில் நம்முடைய இருக்கக்கூடிய இந்த கொஞ்ச காலத்தையும் நாங்கள் சரியான முறையில் நாம் பயன்படுத்தினால் அதை கொண்டு அல்லாஹ் தஆலாவிடத்திலே உயர்ந்த அந்தஸ்துகளை பெற்றுக்கொள்ள முடியும், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அப்படி நாம் அதை ஆசை வைத்து மறு உலகத்திலே ஒரு நல்ல வாழ்க்கை நமக்கு கிடைக்க வேணும் அப்படின்னு நாம் சிந்தித்தால்
நம்முடைய சந்ததிகள் நமக்குடைய பிள்ளைகள் நம்முடைய பிள்ளைகள் அவர்களுடைய பிள்ளைகள் எப்படி அல்லாஹ் தஆலா எந்த அளவுக்கு வைத்திருக்கிறான்னு தெரியாது. இந்த உலகத்தை இந்த உலகம் இருக்கும் வரையில் நம்முடைய சந்ததிகள் யார் யார் வருகிறார்களோ அவர்களுக்கு நாம் தூய்மையான பரம்பரையிலே வந்து நல்ல இஸ்லாத்தை நாம் அவர்களுக்கு போதிக்க வேண்டும். அவர்களை அந்த வழியிலே நாம் நடத்த வேண்டும். அதை விட்டுவிட்டு உலகம் போகிற போக்கிலே அந்த குழந்தைகளை வாழ்வதற்கு விட்டு மோசமான ஒரு சூழ்நிலைக்கு அந்த குழந்தைகளை நாம் தள்ளிவிட்டு போகக்கூடாது என்பதை நாம் மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும். அதனால் அன்பான மாணவச் செல்வங்களே, நீங்கள் எல்லோரும் வளர்ந்து வரக்கூடிய இந்த வயதிலே முக்கியமாக எப்பொழுதுமே மனதில் வைத்து தினமும் இந்த இறுதி நாளுடைய அடையாளங்கள் விஷயத்தை நீங்கள் முடிந்த அளவு அதை பார்த்து அதை கொண்டு உணர்ச்சி பெற வேண்டும். அதே போன்று மௌத்தை பற்றி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தரும் குறைந்த ஒரு நாளைக்கு 20 முறையாவது நான் மௌத்தாக போகிறேன், நான் அழியக்கூடியவன் தான், நான் மௌத்தான கபர் எனக்கு இருக்கிறது என்று இப்படி அந்த மௌத்தோடு சம்மந்தப்பட்ட விஷயங்களை சிந்திக்கக்கூடியவர்களாக, அதாவது முழு நேரமும் இல்லை என்றாலும் அதுக்காக உறங்கப் போகின்ற அந்த சந்தர்ப்பத்திலாவது இந்த விதமாக நம்முடைய சிந்தனைகளை நாம் மாற்ற வேண்டும். அப்படி மாற்றி நாம் நல்ல முறையில் இந்த விதமான சிந்தனைகளுக்கு நாம் உட்படும் பொழுது இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தெளிவான நேர்வழியை காட்டுவான். அதை கொண்டு இரவுலகிலும் நமக்கு வெற்றி கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸலாத்துல்லாஹ் ஸலாமுல்லாஹ் அலைக யா ரசூலல்லாஹ். ஸலாத்துல்லாஹ் ஸலாமுல்லாஹ் அலைக யா حبيب الله توسلنا ببسم الله وبالهادي رسول الله وكل مجاهد لله وأهل البدر يا الله إلهي سلم الأمة من الآفات والنقمة ومن هم ومن غمة بأهل البدر يا الله. صلاة الله سلام الله عليك يا رسول الله. صلاة الله سلام الله عليك يا حبيب الله.